ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் நடத்தப்படும் அப்படிங்கிறத அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்குறோம். பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டிஸோட ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 30க்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்து நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாமே காலேஜுக்கு வந்து எழுதுகிற மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துலேருந்து காலேஜுக்கு வந்து படித்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காலேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற பல நியூஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கடைசியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் நடக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே பரிச்சை எழுதிக்கலாம், வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் எழுதலாம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அதற்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 22லேருந்து செப்டம்பர் 29 முடிய இந்த எக்ஸாம்ஸ் ஆனது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல டென்டேட்டிவாக அந்த டேட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ஆனது எப்படி நடக்கும்னா, வித்தியாசமாக நம்ம எப்பயுமே செமஸ்டர் அப்படின்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக ஒரு 100 மார்க் தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது ஒன் வேர்டு மாதிரி ஒரு எக்ஸாம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் என்ன, எத்தனை மார்க் அப்படிங்கிறதையும் சொல்லலை. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் மல்டிபிள் சாய்ஸில் நடத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செப்டம்பர் 22, 29 நடக்கிற எக்ஸாமுக்கு வந்து முன்னாடி நாங்கள் மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு எக்ஸாம் வைப்போம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எங்களால் முடிஞ்சால் நாங்கள் அந்த மார்க் டெஸ்ட் வைப்போம். அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸுக்கான பேட்டர்ன் எவ்வளவு, என்ன மார்க் அப்படிங்கிறத வந்து அந்த எக்ஸாம்ஸ் மூலமாக வந்து மாணவர்களுக்கு தெரிவிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஒன்வேர்டு அந்த டிஎன்பிஎஸ்சில் நம்ம எழுதுகிற மாதிரி, இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 சாய்ஸ் இருக்கும், அதை நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடக்க போகிற இந்த எக்ஸாம்ஸ் ஆனது எப்படி, இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எத்தனை சாய்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, எத்தனை மார்க் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் தெரியல. அந்த மார்க் டெஸ்ட்டில் தான் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். என்ன இருந்தாலும் இது ஃபைனல் இயர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் வந்து இந்த எக்ஸாம் ஆனது நடக்காமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஆன்லைன் நடக்கும், அது வீட்டிலேருந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிட் 19 பேண்டமிக் வந்து இது கரெக்டான ஒரு டெசிஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.